தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோக்கள்ல யாருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குன்ற 2019க்கான சர்வே வச்சு பார்க்கும்போது ஃபேன் பேஸ்ல யாரு டாப் 10 பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 10வது இடத்துல நம்ம விஷால் இருக்காரு. இவர் நடிக்கிற படங்கள்ல அதிகமா ஆக்சன் இருக்கோங்க, இவர் நடிச்சாலே அந்த படம் ஓடிடும் அப்படின்ற மினிமம் கேரண்டி ஹீரோ தான் இவரு. லாஸ்டா இவரோட ஆக்டிங்ல வந்த துப்பரிவாளன், இரும்பு திரை இந்த ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருந்துச்சு. சோ இவருக்கு தான் 10வது இடம். அடுத்ததா சிவகார்த்திகேயன். இவரோட ஹியூமராலேயே சின்ன குழந்தைங்களையும் பெண்களையும் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அதனால இவரு 9வது இடத்துல இருக்காரு. எஸ்டிஆர். இவர் நிறைய படங்கள் பண்ணலனாலும் ஆரம்பத்துல எவ்வளவு ஃபேன் பேஸ் இருந்துச்சோ அதை இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் மொத வாய்ஸ் எஸ்டிஆரோட வாய்ஸ் தாங்க. அதனால இவருக்கு 8வது இடம். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான முயற்சிகளை ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் உடல் எடையை கூட்டுறது குறைக்கிறது அண்ட் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை தைரியமாக தாராளமாக கையில் எடுக்கிற ஒரு ஹீரோ தான் விக்ரம். ஸோ அதனாலேயே இவருக்கு 7வது இடம். சும்மாவா சொன்னாங்க இவரை மக்கள் செல்வன்னு. மக்கள் செல்வன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தலை ஃபேன்க்கும் பிடிக்கும், தளபதி ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும், உலக நாயகன் ஃபேன்ஸ்க்கும் இவரை பிடிக்கும். இது மட்டுமா, வருஷத்துக்கு மினிமமா 5 படத்தை கொடுத்துருவாரு. அந்த 5 படத்துலயும் அவரோட வித்தியாசமான ஆக்டிங்கை கொடுத்து ஹிட் மூவியா ஆக்கிடுவாரு. ஜீரோ ஹேட்டர்ஸ் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் மட்டும்தாங்க. அதனாலயே விஜய் சேதுபதிக்கு 6வது இடம். தனுஷ். இவரோட கேரியர் கிராஃப பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வேற ஒரு ஹைட்டுக்கு போயிட்டாருங்க. ஹாலிவுட் பாலிவுட்னு இப்ப கலக்கிட்டு இருக்காரு. சோ இவரோட ஆக்டிங்ல லாஸ்டா ரிலீஸ் ஆன வட சென்னை படமும் வேற லெவல் ஹிட். அதனாலயே இவருக்கு 5வது இடம். 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு சூர்யா. தமிழ்நாட்டுல மட்டும் இவருக்கு ஃபேன்ஸ் இல்லைங்க, கேரளாவிலயும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அதிக பெண் ரசிகைகள் வச்சிருக்க ஒரே ஹீரோ இவர் தாங்க. இதனாலயே இவர் 4வது இடத்தை பிடிச்சிட்டாரு. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை தாங்க. அவரோட விசுவாசம் படமாகட்டும் நேர்கொண்ட பார்வையாகட்டும் ரெண்டு படமுமே வேற லெவல் ஹிட்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவில அதிகமான ஆண் ரசிகர்கள் இருக்கிற ஒரே ஹீரோ இவர் தாங்க. இத தாண்டி பாத்தீங்கன்னா தனக்கு ரசிகர் மன்றமே வேணாம், ரசிகர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ரசிகர் மன்றத்தை கலைச்ச ஒரே பெருமை நம்ம தலையை தாங்க சேரும். 2வது இடத்த ரெண்டு பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஒன்னு உலகநாயகன் கமலஹாசன், தளபதி விஜய். உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவில என்ட்ரி ஆகும் போது எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே அளவுக்கான ஃபேன்ஸ இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றாரு. குறிப்பா சொல்லணும்னா பிக் பாஸ் ஷோவை இவர் ஹோஸ்ட் பண்றதுனாலயே நிறைய பேர் பாக்குறாங்க. அதுவும் வீக்கெண்ட் ஷோஸ்க்கு நிறைய வியூவர்ஷிப் வர்றதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு ரீசெண்டா ஒரு சர்வேல சொல்லிருந்தாங்க. அதனால 2வது இடத்த நம்ம உலகநாயகன் பிடிச்சிருக்காரு. தளபதியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்து அவரோட ஃபேன்ஸை எப்பவுமே சந்தோஷத்துல வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, லாஸ்டா இவரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன சர்க்கார் ஆகட்டும் மெர்சல் ஆகட்டும் ரெண்டு படமுமே 200 கோடி ரூபாய் கலெக்ஷனை கொடுத்துருந்துச்சு. இதை தவிர இவர் நடத்திட்டு வர மக்கள் இயக்கத்தின் மூலமா பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வராரு. அதனாலயும் இவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகங்க. இதனாலயே நம்ம தளபதியும் 2வது இடத்த பிடிக்கிறாரு. முதல் இடத்துல இப்பவும் சரி அப்பவும் சரி எப்பவுமே சரி இவர் மட்டும்தாங்க. இந்த இடம் எனக்கு மட்டும்தான் கால் மேல கால் போட்டு சும்மா கெத்தா மாசா உட்கார்ந்து இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தாங்க. ஒரு குடும்பத்துல இருக்க தாத்தா ரஜினி ஃபேனா இருப்பாரு, அவரோட அப்பாவும் ரஜினி ஃபேனா இருப்பாங்க, அண்ட் அவரோட மகனும் ரஜினி ஃபேனா தாங்க இருப்பாங்க. அந்த வகையில 3 ஜெனரேஷனுக்கும் கேப்பே இல்லாம ரொம்ப பிடிச்ச ஹீரோனா அது நம்ம சூப்பர் ஸ்டார் தாங்க. இப்ப வரைக்கும் அவரோட மாசும் குறையில ஸ்டைலும் குறையில. நாங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆர்தன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.